கேரள மாநிலம் ஆரியங்காவில் உள்ள பால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய உடனுக்குடன் நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலம் ஆரியங்காவில் உள்ள பால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் ஆரியங்காவில் உள்ள பால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய உடனுக்குடன் நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரஞ்சித் இணைகிறார். ரஞ்சித், இந்த உடனுக்குடன் நேரலை குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று இரவு முதல் லேசான சாதாரண மழை பெய்து வரும் நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள கேரள மாநிலம் ஆரியங்காவு பாலையில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குறித்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாலருவி மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் இறங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆற்றுப்படுகையில் மட்டும் ஓரமாக நின்று தற்போது குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அடுத்த கட்டமாக தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள பாலருவிக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் கேரளா சுற்றுலா பயணிகளை விட தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பாலருவிக்கு செல்லும் நிலையில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள இந்த தடையால் தமிழக சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடனே திரும்பி சென்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.